நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற என்னுடைய நண்பனோட கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அவன் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான், வா என் நிலத்துல வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இங்க சமைச்சு ஞாயிறுல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துல சமையல் வேலை எல்லாம் தொடங்கி இருக்கிறோம். ஒரு மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட் எல்லாம் நடந்துன்னு இருக்கு. வாங்க காணொலியை பார்க்கலாம். இது வந்து பயனுள்ள காணொலின்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு பொழுதுபோக்கான காணொலி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொலியை பாருங்க. நிறைய ஐட்டம் எடுத்து வந்திருக்கான். சிக்கன் கபாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கப்புறமா மீன் கபாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், மீன் வறுவல், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி எடுத்து வந்திருக்கோம். நாட்டுக்கோழியை வந்து ரெடி பண்ணி நாட்டுக்கோழி சமையல் ஆகுது, சோறு ரசம் இது மாதிரி எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. பார்க்கலாம் சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். இந்த தென்னந்தோப்பு வச்சுக்கிறாங்களா அந்த இடத்துல லெஃப்ட் அதானே? ஆமாப்பா, தென்னந்தோப்பு இருக்குல்ல. நான் இப்ப லெஃப்ட் எடுத்துட்டேன். என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வீட்டுக்கார் ஃபுல் வீடியோலலாம் வரப்போறாரு. நான் எங்கே பண்ணுறேன் இதெல்லாம், எனக்கு தெரியாது இதெல்லாம். ஆ, நம்ம கடையில் அப்படியே கட் பண்ணி வாங்கினு வரோம்ல, அவ்வளோதான். இல்லை கடையில் இந்த மாதிரி பர்ன் பண்ணுறாங்க அவங்க, வெறும் இது மாதிரி அடிச்சு பண்ணுவாங்க அவ்வளோதான். அடுப்பில் சீக்கிரமா வந்து
உங்க அப்பா எக்ஸ்பர்ட் மாதிரி தெரியாத உனக்கு. மூடி வச்சிரு. நம்ம எத்தனை சிக்கன் எடுக்கணும்? அதுதான் ஓனர் பையன். ஆஹா, இந்த இடத்துக்கு இருக்குல்ல பையன் பச்சில். என்ன பக்கோடா போடுறோம்? சிக்கன் பக்கோடா. சிக்கன் பக்கோடா போடுறியா? போடுப்பா. கரண்டி தாம எத்தனை வரணும்? எங்கள் பாப்பா கூட நிறைய வேலை செய்யுது எங்களுக்கு. எம்மா பாப்பா நிறைய எங்கே செய்கிறாங்க? ஆ, நம்ம தான் செய்கிறோம். ஏ சும்மா ரணி. எப்பவுமே சாப்பாடு எடுத்து வந்தா கொடுப்பாரு, இப்பதான் வந்து சமைச்சு கொடுக்கறாரு. எனக்கு அப்போ எல்லாம் நாங்க படிக்கும் போது எத்து வர்றதெல்லாம் எப்படி இருக்கும்? வீட்டுல செய்யறது செய்யறது எத்து வந்து கொடுப்பாங்க. இழுத்துச்சுன்னா அப்படியே கழுத்து ஒஞ்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் வினோத் சொன்னேன், நான் எங்கள் ஸ்டோரி எடுத்தால் கூட பெரிய கதையாக வரும். அந்த வாழை வந்து சரி விட்டுருவீங்களா, இப்போ தான் பெரிய இடத்துக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், நான் வந்துட்டேன் ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரர் அதுதான் எடுத்துனுக்குறான். அது நான் பார்த்தேன், அது ஒரு சின்ன கிளிப் மாதிரி போட்டிருந்தான், அது பார்த்தேன். அது அளவு இவ்வளோ நேரம் அது எவ்வளோ ஈட்டியாக இருந்துருக்கான். ஒன்றுமே இல்லை, கை வச்சிருக்கிறவரு ஏன் அந்த மாதிரி காத்தடிக்குதுல்ல, ஈட்டு கம்மியாயிரும். காத்தடிக்கலாம் ஈட் ஃபுல்லாக ஆயிரும். மீன் ஒவ்வா மீன் ஒவ்வா ஒவ்வாவா ஒவ்வா ஒவ்வா வேலூர்லேயே அவ்வளோதான் மீன் இல்லை இன்னைக்கு. ஐயோ, மற்ற நேரத்துலாம் கிடைக்குது, இன்னைக்கு சண்டே இல்லை. கொஞ்சம் அங்கேயும் அந்த ரேட்டு. இதே திங்கக்கிழமை நாள் இன்னைக்கு போனால் அதே 80 ரூபாய்க்கு கிடைக்கும். 200 ரூபா கூட மீன் இல்லை. ஹவா நம்ம தீவை தீவை இது அந்த படத்தில் ஹவா ஹவா அந்த மாதிரி அதுவா வௌவா ஹவா இல்லை வௌவா ஆனால் இல்லை. கதை என்ன சொல்கிறது, திருடம் போலீஸ் கதை தான் சொல்லணும். நாங்கள் ஒரு ஊர்ல நான் வரல, எனக்கு ஆயிட்டோம். அது உடனே போட என்ன காயாதுரா, தீ யாருன்னா கலகாதீர் 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 உறா.
போடுமாடா பண்ணுறா. ஒரு உப்பு மிளகா போட்டால் இந்த மாதிரி கருப்பு வந்து மசாலா பவுடர் போட்டேன். ஏய் சரிதா, யாருன்னு ரகுபதி. நீங்கள் ஏற்கனவே வந்து 100வது காணொலியில் பார்த்துருப்பீங்க, என்னுடைய 100வது காணொலியில் நான் போட்டிருப்பேன். நாங்கள் படிக்கும்போது இவர் வந்து என்னுடைய நெருக்கமான நண்பன், இப்போ கூட அப்படி தான் இருக்கான். ஸோ இவங்களுடைய நிலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் வந்து சமைச்சுன்னு இருக்கிறாங்க. அதையெல்லாம் சாப்பிடும்போது பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் நேற்று வந்து வாழைப்படத்துக்கு போயிருந்தேன். வாழைப்படத்துக்கு போகும்போது நிறைய பகுதிகளில் எனக்கு இவனுடைய ஞாபகம் இருந்தது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்துட்டு எங்கே போனாலும் சுற்றிட்டே இருப்போம். அந்த படத்தில் வந்துட்டு அந்த சிவனைந்தானும் அந்த சேகர்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி சுற்றுறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். நாங்கள் படிக்கும்போது கூட இவங்க நிலத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நினைவுகள். அந்த நினைவுகளெல்லாம் மறுபடியும் எனக்கு வந்து ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. அந்த படம் பார்க்கும்போது நிறைய நினைவுகள் என்னுடைய மன ஓட்டத்தில் ஓடிட்டே இருந்தது. ஏன் சோகமாக இருக்க சொல்லு. நீ தான் நிறைய பேசுவ. நீ பேசுவ, இருந்தாலும் பேசிட்டே இருக்கியா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கம்மியா. சொல்லுப்பா, என்ன பண்ணுற, என்ன பண்ணின்னு இருக்க? மீன் பக்கோடா போட்டாச்சு. சமையல் பண்ணுறதுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் முடிஞ்சதும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடலாம். அப்படியா? ஆமாம். வேறு என்ன, வேறு என்ன, அங்கே அந்த ஏரியாண்டெல்லாம் போகலான்னு பார்த்தேன். போகலாமா? டைம் இருக்குமா? போகலாம், இது சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். சாப்பிட்டு போகலாமா? சாப்பிட்டு போனால் கூழ் ஊற்றுறாங்க. இன்னும் நான் போனால் குச்சிக்குவாங்க, அதனால தான் இங்கே கேட்குறேன். சரி சரி. இந்த படத்தில் சொல்லல, எங்கள் தலைக்கு தில்லு பத்தி அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் அப்பா. கிண்ட வேண்டிதான் அம்மா இரு, அங்கே கப்பரம் என்னதான் கப்பர் எனக்குதா? கப்பர் நல்லா இருக்கும். வேணாம் பேப்பரா வெயிலுதா? வேணாம் விட்றேன். ஆ பரவாயில்ல, வேணாம் போடா, நல்லா இருக்கும். ஏ வேணா வேணா. ஏம்மா குழந்த, இவ்வளோ சூப்பராக தெரியுது திருமணி இதில். ஏய்
வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழையிலை விருந்து சாப்பிட்றது இதுதான் முதல் முறை. இது ரொம்ப நாள் ஆசையும் கூட. இதை நிறைவேற்றின எங்கள் ரகுபதிக்கு ரொம்பவே நன்றி, அவனுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சி தான் இந்த சமையலை ரெடி பண்ணாங்க. சரி, நல்லா இருந்துச்சடா சாப்பாடு. சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. எல்லா சாப்பாடும் அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப ஓவராக வேறு ஆகிப்போச்சு எனக்கு. எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் சேர்த்து எதுனே தெரில. ஏடா சாப்பாடு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு வினோ சாப்பாடெல்லாம். நாட்டுக்கோழி சாப்பாடு, மீன் வறுவல், சுக்கா, எல்லாம் சமத்தி இருந்துச்சு. சிக்கன் 65. அதுக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி வாக் பண்ணின்னு இருக்கோம். இதெல்லாம் ஓட போகண்டா. ஆ, ஓடையில் தண்ணி இப்போ இது நல்லா ரோடாகவே இருந்துச்சு. இந்த ரெண்டு மழை இப்போ வந்துச்சு போச்சு, ரெண்டு நைட்டு அதில் வந்து மொத்தம் அறந்துட்டு தெரியுமா. இந்த ரோடு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு மிதக்கத்தில் நடந்து வந்துன்னு இருக்கிறோம். நாள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு வேலை தேடி கிளம்புன நாள். இன்றைக்கி 25 ஆகஸ்ட் 2023 அப்படி தான் நான் இங்கேருந்து கிளம்புனேன். அந்த நினைவுகளெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நான் படிக்கும்போது வந்த இடம் இதெல்லாம். அப்போ இந்த ஏரி கரை மேலெல்லாம் அப்படியே நடந்து வந்திருப்போம். ஃப்ரெண்டு அவனை நாங்கள் அவங்களுடைய நிலத்துக்கெல்லாம் வருவோம். இப்போ இதெல்லாமே அவங்களாம் பயிர் வச்சுட்டு இருந்த நிலம். எனக்கு பின்னாடி தெரியுது வந்துட்டு செஞ்சிராயபுரம் மலை. அந்த மலை மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்கும். ரகுபதி, இன்னொருத்த வாழ்க்கையில் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் மறுபடியும் கிடைக்காது. ஆ பாரு, வேணும்னு நினச்சி கேட்டினாலும் கிடைக்காது. ஏம்மா பாப்பா சொல்லு, என்ன சொல்ல வர? நான் வீடியோ எடுத்தா என்ன சொன்னேன்? நீ இந்த வீடியோலாம் என்னத்துக்கு எடுக்கிறீங்க? இந்த போட்டோலாம் எதுக்கு எடுக்கிறீங்க? இதுவுமா எடுக்கிறீங்க? ஏன் கேட்குற? அதெல்லாம் ரெடி பண்ணி போடுறேன், பார்க்குறியா? சரி, என் சேனல் என்ன தெரியுமா? ஏன் தெரியாத சொல்லலையா? உங்கள் அப்பா கனவு பயணம், கனவு பயணம். ஆ, சேனல் பேர் தெரியலையா? சரிம்மா. நல்ல சாப்பாடு ரகுபதி எங்களுக்கு பல வகையான சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ரொம்ப நல்லாவே நிறைவாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு நல்லதாக ஒரு நடைபயிற்சி கூட பண்ணிட்டோம், ஒரு சின்ன வாக் கூட பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கான நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுது. ரகுபதிக்கு மிக்க நன்றி. ஹலோ சொல்லுங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆ, நன்றிப்பா. இருக்கட்டும்மா. வேற என்ன உங்க பக்கத்துல இருந்து என்ன சொல்லணும்னு சொல்லு. வினோத், அடுத்த முறை நம்ம ஃபேமிலியோட வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நானும் இப்போ இங்கேருந்து பெங்களூர் கிளம்ப போகிறேன். ஒரு 4 மணிக்கு கிளம்புனா ஒரு நைட்டுக்கெல்லாம் பெங்களூர் போயிடுவேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.